கொட்டி நல்லா கலந்துப்போம். இப்ப ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி அதில் ஊத்துவோம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன், ரெண்டு ஸ்பூன் அதையும் ஊற்றிப்போம். இதுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு சோடா உப்பு, சோடா பவுடர் எதுவுமே தேவைப்படாது. சீனி எதுவுமே வேணாம், ஒன்லி கேக் மிக்ஸ் இருந்தாலே போதும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கலந்து நமக்கு தேவையான பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், நல்லா நான் மிக்ஸிலாம் எதுவுமே வைக்கல, இந்தியாவிலே நான் நல்லா கலக்கிறேன் பாருங்கள். வீட்டெல்லாம் தேவைப்படல, நல்லா வந்துடுச்சு பாருங்கள் கேக் பதத்துக்கு. இப்போ நம்ம கேக் டின்னை எடுத்து ஆயிலை நல்லா தடவிப்போம். ஆயிலை தடவிட்டு நான் ஆயில் பேப்பர் போடுறேன், அது உள்ளே இருக்க போட்டேன் பாருங்கள். இப்போ கேக் மிக்ஸ் அதில் ஊற்றி செட் பண்ணிடுவோம். முப்பது நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டையில் கொட்டி பார்ப்போம். சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக்கு வந்துச்சு பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள். இப்போ டின்ல ஒட்டவே இல்லை பாருங்கள், நம்ம கட் பண்ணிப்போம் மேலே மட்டும். இப்போ கட் பண்ணி ஸ்லைஸாக எடுத்தாச்சு. இப்போ வீப்பிங் க்ரீம் செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பவுலில் ஒரு பாக்கெட் வீப்பிங் க்ரீம் பவுடர் கொட்டிருப்போம். இப்போ வீப்பிங் க்ரீமுக்கு தேவையான ஐஸ் வாட்டர் எடுத்துப்போம். ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பீட்டரால் நல்லா பீட் பண்ணிப்போம். நல்லா பீட் பண்ணிப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி. இந்த பாருங்கள் நல்லா க்ரீமிங்காக ஆகுது பாருங்கள். இப்போ க்ரீமிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேக் மேலே நல்லா க்ரீமை எடுத்து ஸ்லைஸாக தடவிப்போம். சைடு மேலே எங்கே பார்த்தாலும் தடவிக்கலாம். ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. இப்போ பூ டிசைன் கொடுக்க போகிறோம். மில்லோர் ஆயில் சாக்லேட் பார் எடுத்துருக்கேன் நான். இப்போ அந்த சாக்லேட்டை எடுத்து நம்ம சீவிப்போம். சின்ன சின்ன பீஸாக துருவுற மாதிரி துரு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம மேலே லைட்டாக எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி துரு எடுத்துப்போம். சைடில் மேலே எங்கே பார்த்தாலும் முப்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துப்போம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியே இருக்குது. கட் பண்ணி எடுத்தோம், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.